திருக்கையில்லாத பரம்பரை திருவாடுதுறையா தினத்தில் சிவஞான செங்கோடு அச்சுவரும் ஸ்ரீவல ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னார் திருவடி மலர்களை நினைந்து போற்றி டைம்ஸ் ஆஃப் கேலக்ஸி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த ஜோதிட பதிவில் நாம் திருமண பொருத்தத்தை பற்றி பார்க்க போகிறோம். திருமண பொருத்தத்தில் பல பொருத்தங்கள் இருந்தாலும் கூட நட்சத்திர பொருத்தம் மிக முக்கியமான ஒரு பொருத்தமாக கருதப்படுகிறது, எல்லோராலும் பார்க்கப்படுகிறது. இந்த நட்சத்திர பொருத்தம் என்பது இந்த நட்சத்திரத்துக்கு இந்தந்த நட்சத்திரங்கள் பொருந்தும், இந்த நட்சத்திரத்துக்கு இந்தந்த நட்சத்திரங்கள் பொருந்தாது என்று சொல்லக்கூடிய ஒரு பொருத்தம்தான். இதில் விதிகளும் உண்டு, விதி விலக்குகளும் உண்டு. இந்த பதிவில் நாம் உத்திராடம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்த ஒரு பெண்ணுக்கு பொருந்தக்கூடிய நட்சத்திரங்கள் எவை, பொருத்தமில்லாத நட்சத்திரங்கள் எவை என்பதைத்தான் பார்க்கப் போகிறோம். உத்திராடம் 2, 3, 4 பாதம் என்பது யோனி ஆண்கிரியாக வரும், நாடி வாமன நாடியாக வரும், கணம் மனுஷ கணமாக வரும். இந்த நட்சத்திர பாதங்களில் பிறந்த ஒரு பெண்ணுக்கு பொருந்தக்கூடிய நட்சத்திரங்கள் எவை எவை என்று கேட்டால், அஸ்வினி, பதனி, திருவாதிரை, பூசம், ஆயில்யம், அஸ்தம், சுவாதி, அனுஷம், கேட்டை, மூலம், திருவோணம், சதயம், உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் பொருந்தக்கூடிய நட்சத்திரங்கள். இதுபோன்று பொருத்தமில்லாத நட்சத்திரங்களும் உண்டு. அதாவது உத்திராடம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்த ஒரு பெண்ணுக்கு பொருந்தாத நட்சத்திரங்கள் எவை எவை என்று கேட்டால், புனர்பூசம், உத்திரம், கிருத்திகை, பூரட்டாதி. அதாவது புனர்பூசம், பூரட்டாதி, கிருத்திகை, உத்திரம் ஆகிய 5 நட்சத்திரங்களும் உத்திராடம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்த பெண்ணுக்கு பொருத்தமில்லாத நட்சத்திரங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இது மட்டுமில்லாமல் இந்த பெண்ணுக்கு, அதாவது உத்திராடம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்த ஒரு பெண்ணுக்கு திருமண நாளை குறிக்கும் போது அந்த முகூர்த்த நாளில் அஸ்வினி, ரோஹிணி, பூசம், அஸ்தம், சுவாதி, அனுஷம், மூலம், திருவோணம், சதயம் ஆகிய நட்சத்திரங்கள் நடப்பில் இருந்தால் அந்த திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இவையெல்லாம் ஒரு பொதுவான செய்திகள் தான். நட்சத்திர பொருத்தம் பார்க்கும்போது முழுமையாக பார்க்க வேண்டும். முழுமையாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி அவரிடம் திருமண பொருத்தத்தை முழுமையாக பார்த்த பிறகு நல்ல முகூர்த்த நாளை தேர்ந்தெடுத்து அன்றைய நாளில் நாம் திருமணத்தை நடத்தினால் திருமண வாழ்க்கை இனிமையாக இருக்கும். அது மட்டுமில்லாமல் அமைதியாக நீண்ட காலத்திற்கு அந்த திருமணம் செல்லும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. இந்த ஜோதிட பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற பல ஜோதிட செய்திகளை தெரிந்து கொள்ள டைம்ஸ் ஆஃப் கேலக்ஸி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.